ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம எப்படி ஃபீட் பண்ணணும், எவ்வளோ ஃபீட் பண்ணணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மீனுக்கு ஃபீட் பண்ணும்போது நம்ம பண்ணுற தப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனுக்கு வந்து ஃபீட் பண்ணிடுவோம், ஆனால் மீன் சாப்பிடாமல் ஒரு சில பெல்லெட்டில் பார்த்திங்கன்னா மேலேயே மிதக்கும். அந்த மாதிரி இருக்க பெல்லெட்லாம் என்ன ஆகும்னா, உங்கள் ஃபிஷ் டேங்க் அடியில் கல்லுக்கு போய் தங்கி மீனுக்கு நிறைய பேரசைட் டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அது வந்து உங்கள் ஃபிஷ் டேங்கோடைய தண்ணி கலரையே மாற்றிடும். இந்த மாதிரி தவறு நடக்காமல் நம்ம எப்படி மீனுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபுட்டை வந்து உங்கள் மீனுக்கு போடுங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் மீன் சாப்பிட்டுச்சுன்னா அதான் அதோட சாப்பிட்ற அளவு. அப்படி ஒரு நிமிஷத்துக்கு மேலே அந்த பெல்லட்ஸ் எல்லாம் மேலே மிதந்துட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்த வாட்டி போடும்போது கொஞ்சம் கம்மியாக போடுங்க. ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ ஃபீட் பண்ணணும்னா, 2-3 தடவை ஃபீட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா வீடியோ வேணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.